بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالثاب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வளமையாக செவ்வாய்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் சினிமா ஓர் இஸ்லாமிய பார்வை என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் எல்லோருக்கும் என்று தேவைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பென்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்று படித்தவர்கள், படிக்காதவர்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்படாதவர்கள், ஒழுக்க கேட்டிலே கூடுதலாக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டுவிட்ட பெண்கள், ஒழுக்க கேட்டிலே சம்பந்தப்படாமல் மார்க்கத்தோடு வாழக்கூடிய பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் சினிமாவுடைய தாக்கம் அவர்களில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வகையில் சினிமாவுக்கு உட்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதை முழுமையாகவே தவிர்த்து வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை சினிமா தேடி வருவதை பார்க்கிறோம். பஸ்ஸில் வந்து ஒரு ஆள் போறார் என்று சொன்னால் சினிமா பாட்டு என்ன செய்யும், அவரை தேடி வரும். அதே போல் லாங் ட்ரிப்புகள் போறாருன்னா, இப்போ இங்கிருந்து ஜஃப்னாவுக்கு போறாருண்டா அல்லது இந்தியா போன்ற இடங்கள் அப்படி பிரயாணம் போறாருண்டா, அவர் தேடி போகாட்டி என்ன செஞ்சிடும், சினிமா அவரை தேடி வந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவில் மக்களுக்குள்ளே சினிமா வந்து ஊடு அந்த ஒரு சைத்தானியம் மக்களுக்குள்ளே கூடுதலாக ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த வகையில் ஒரு மனிதன் தவிர்த்து வாழ முயற்சி செய்தாலும் கூட அவனை அது விளம்பர ரீதியாக கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை பார்க்கிறோம். அதே போல தொலைக்காட்சிகளில் அதை கொண்டு வந்து நிறுத்துவதை பார்க்கிறோம். ஒரு செய்தி பத்திரிகையை ஒருவர் வாசிப்பதற்கு எடுத்தால் அதில் வாராந்த பத்திரிகை என்று சொன்னால் கலர் போட்டோவில் என்னது சினிமாவும் சினிமாவுடைய வரலாறுகளும், அல்லது அன்றாட பத்திரிகை என்றால் இன்று திரையரங்குகள் என்ன என்று ஒரு மூலையில் என்னது இன்னொன்றும் என்னது வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி பாட புத்தகத்தில் சினிமா ஒரு கலை என்கின்ற ஒரு பாடமாக கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு இந்த சினிமாவுடைய அந்த ஊடுருவல் போய்கொண்டிருக்கிறது என்றால், இதுக்கு ஒரு மாற்றீடாக இஸ்லாமிய சினிமா என்ற ஒன்று நாங்கள் உருவாக்கி இஸ்லாமிய சட்ட அடிப்படையிலே மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மறுநிலை விளைவுக்கு தள்ளியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி எல்லோரிடத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த சினிமா பற்றிய உண்மையான தகவல்களையும்
இரண்டாவது இது எவ்வளவு அருவருக்கத்தக்கது, ஒரு மனிதனுடைய ஆளுமையில் எவ்வளவு பாதிப்புகளை இதை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு எங்களது காலங்களை அவைகள் வீணடிக்கின்றன, எப்படி எங்கள் சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்புகின்றன, எப்படி நாங்கள் ஒழுக்கக்கேடுகளுக்கு இதன் மூலம் தூண்டப்படுகிறோம் என்பது போன்ற விஷயங்களையும் இந்த இடத்திலே சொல்வதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படை நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே சாதாரணமாக பார்த்து வரைதல் என்கின்ற ஒரு அம்சம்தான் உலகத்தில் இருந்தது. பார்த்து வரைதல், அது கொஞ்சம் காலத்தில் என்ன செய்து டெவலப் ஆகி சாதாரணமாக தூரிகைகளாலும் அதே போல என்னது இந்த அதாவது மயிர்களாலும் வரையப்பட்ட அந்த உருவம் எந்த அளவுக்கு மாறுது என்று சொன்னால், இன்றைக்கு கம்ப்யூட்டர் துறையில் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் என்று சொல்லி என்னது கணினி மூலம் வரைகின்ற அளவுக்கு இன்று அது வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இதனுடைய ஒரு வளர்ச்சி கட்டம் தான் ஒளி கதிர்கள் மூலம், ஒளியுடைய அந்த தாண்டுதல்கள் மூலம் உருவத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற போட்டோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உருவாக்கம். இது வந்து எந்த ஆரம்ப காலத்திலிருந்தே இதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும், ஆரம்ப காலத்தில் இது போன்ற விளைவுகள் ஏற்பட்டாலும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அதாவது பிற்காலத்திலே அதாவது 1880-90களிலே அல்லது 1850களிலே இந்த ஒளிப்பதிவு மூலம் அதாவது ஒளியின் மூலம் ஒருவருடைய உருவத்தை வடிவத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. கண்டுபிடிக்கப்பட்டோன்னே எப்படி இருந்துக்கும், அது முதலாவது கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா எப்படி இருந்தா, ஒரு பெரிய ரூம்ல ஒரு கம்ப்யூட்டரை போட்டு வச்சிருந்தா தானே, அதே மாதிரி இது ஒரு பெரிய கருவியாக என்ன செஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். அப்படியே போட்டோவை பிடிச்சோடனே அது நிற்காது. ஏன்னா இது உங்களுக்கு இந்த வரலாறை சொல்கிறேன் என்றால் இது எப்படி எங்களில் ஊடுருவி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, நிற்காது, ஃபேட் ஆகிரும். அப்போ இது அது வளர்ச்சி அடைஞ்சி போட்டோ வந்து இன்றைக்கு என்னது சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, அதையெல்லாம் தாண்டி சின்ன சின்ன கருவிகள் எல்லாம் போட்டோ வந்துட்டு, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி நிற்கிது. இப்படி இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும் தோமஸ் அல்வா எடிசன், அதாவது மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், அவர் 1880-70களிலே ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. என்ன ரிசர்ச் தெரியுமா, அவர் நோக்கம் அசையும் படங்கள், அதாவது பிக்சர் மோஷன்ஸ், அதாவது படங்கள் அசையக்கூடிய அமைப்பிலே உள்ள வீடியோக்களை எடுத்தல், ஒரு மனிதருடைய நிகழ்வுகளை அப்படி எடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். எடுத்து வெற்றி காணுகிறார், எடுத்து என்ன செய்கிறாரு வெற்றி காணுகிறார். அந்த வெற்றி கண்டதுடைய வளர்ச்சி இன்ற வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். அந்த வெற்றி கண்டதுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருந்து பெரிதாக இருந்து சின்னதாக இன்றைக்கு மொபைல் ஃபோனுகள்லையே எப்படி ஃபோட்டோ அடிக்க இயலுமோ அதுபோல் வீடியோ என்ற அளவுக்கு வந்துட்டு, பேனைகளில் இப்படி என்னது வீடியோ வைக்கிற அளவுக்கு வந்துட்டு, அதே போல் கண்ணாடிகளில் வீடியோ வைக்கிற அளவுக்கு வந்துட்டு, அந்த அளவுக்கு ஒரு சின்ன கருவியாக இன்று மக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக அதாவது ஒருவருடைய உருவ அசைவுகளை படம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் வீடியோரால் எடுக்கணும், ஆனால் அவர்கிற சவுண்டெல்லாம் அந்த ஃபோட்டோ பிடிக்காது, அந்த வீடியோ கேமரா என்ன செய்யாது அவர்கிற சவுண்டெல்லாம் உள்வாங்காது. இதே தோமஸ் அல்வா எடிசன் தான் ஒளிப்பதிவை வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கண்டுபிடிக்கிறார். வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இது எந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் கணக்கு இல்லை தானே, அன்றைக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கண்டுபிடிச்ச உடனேயே சும்மா பொய் சொல்கிறாரு, என்னமோ பே விளாட்டுன்னு காட்டுறாரு, எப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலுமா என்று மக்கள் அதை மறுத்து கொண்டிருந்த, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று மறுத்து கொண்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் போச்சு அதை அங்கீகரிப்பதற்கு. ஆனால் மேற்குலகம் முன்னேறி கொண்டிருந்த அதே நேரம் இது ரெண்டே ஒன்றா சேர்த்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியாது, நிகழ்வுகளை வீடியோ எடுத்துடலாம், சவுண்டை எப்படி போடுறேன்னு தெரியாது. அதனால் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எந்த வீடியோ எடுத்தாலும் சவுண்டை ஒரே டைமில் ஒன் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் இதே என்ன செஞ்சுவாங்க வீடியோவும் அதே நேரத்தில் ஒன்றாக ரெண்டும் ஒரே டைமில் ஓடும், ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண தெரியாமல் இருந்தது. அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கு எப்படி போயிட்டுண்டா, ஒரே பட்டனில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, இன்றைக்கு மூணு துறையில் வந்தது. இந்த நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தால் ஃபோட்டோ அந்த அதாவது உருவம் மூகாவது, வீடியோ பதிகிறது, சவுண்டு பதியுது, ஆரம்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது கலரோடு பதியுது, முழுமையாக துல்லியமாக பதிவதை பார்க்குறான். இன்றைக்கும் கூட நிறைய பேருக்கு அது போதாமல் இருக்கு, மெகா பிக்சல் குறைவுன்றாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் அது கூடணும் என்கின்ற அளவில் எங்களது ஆசைகள் போய்கொண்டிருப்பதை பார்க்குறோம். இந்த கண்டுபிடிப்பு உண்மையில் ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, சமுதாயத்துக்கு பல வகையில் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இதன் ஊடாக பல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்யலாம், செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வளர்ச்சியின் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து மல்டிமீடியா என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்கள், எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பயான் ஒன்று ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது என்றால் இது இங்கே மட்டுமா, உலகத்தில் எல்லா இடங்களிலும்
வீடியோக்கள் மூலம் மார்க்க உரைகள் நிகழ்த்துபவர்களுடைய வீடியோக்கள் பதியப்படுவதை பார்க்கிறோம். அதே போல ஓடியோக்கள் பதியப்படுவதை பார்க்கிறோம். அது அல்லாமல் இயற்கைகளை வீடியோ எடுத்து என்னென்ன அவைகள் நடந்து கொள்கின்றன, எப்படி நடந்த டிஸ்கவரி சேனல்ன்ற ஒரு சேனல் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், எப்படி அந்த மிருகங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய அவைகளுடைய நடைமுறைகள் என்ன, அல்லாஹ்வுடைய அற்புதம் அவைகளிலே விளங்குகின்றன. அப்படி என்று அந்த கருவிகளை பயன்படுத்தி முழு உலகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த அந்த அறிவை கொண்டு சேர்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, இல்லாமலெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சேனல்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டங்களோடு அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்ட அமைப்பில் இதை போட்டோகிராஃபியை பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ விதமான வழிகளை இந்த உலகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதில் தந்த ஒரு மோசமான விளைவு என்ன தெரியுமா? இந்த துறை தந்த மோசமான விளைவு கூத்தாடிகளுக்கும் விலைமாதர்களுக்கும் மோசமான ஒழுக்கங்கெட்டவர்களுக்கும் கலை என்ற பெயரில் சமுதாயத்தை கொலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் இது களமை வைத்து கொடுத்தது. இன்னொரு கவலையான ஒரு விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், கலை என்று வந்தாலே பெரும்பாலும் அது இஸ்லாத்துக்கு மிகவும் சார்பாக இருக்காது. கலை இஸ்லாம் மறுக்கவில்லை, ஆனால் இஸ்லாத்துக்கு மிகவும் சார்பாக இருக்காது. டான்ஸ கலை என்று சொல்வார்கள், இசையை கலையில் ஒரு பகுதியாக சேர்ப்பார்கள், அதுபோல பாடலை சேர்ப்பார்கள், கவிதையை சேர்ப்பார்கள், இன்னும் உள்ள இலக்கியத்தை சேர்ப்பார்கள். இலக்கியம் என்றாவே ஆக மோசமான விஷயங்கள் இருக்கின்ற அளவில் ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தாமல் ஒரு கற்பனை பாத்திரத்தை சம்பந்தப்படுத்தாமல் பொதுவாக இலக்கியம் வரைந்தவர்கள் குறைவு. இவைகளுக்கெல்லாம் இவைகளை அப்படியே பதிவு செய்து ஒரு ஊடகத்துக்கு பயன்படுத்துகின்ற அளவில் இந்த போட்டோகிராஃபி பயன்பட்டது. அதுதான் பிற்காலத்தில் சினிமா என்ற சொல்லாக அது இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சது என்னது, இந்தியாவுடைய சினிமா தான் 1900களில் ஆரம்பி 1905 அதுகளில் ஆரம்பித்தவைகள் ஊமை படங்களாக இருந்து இந்த ரெண்டை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஊமை படங்களாக இருந்து பின்னர் என்னது அது உருவெடுத்து இன்றைக்கு இந்த அளவில் வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவில் ஆரம்பிச்சோடனே இங்கே ஆரம்பிக்கலை, இங்கே ஊமை படமெல்லாம் இல்லை. இங்கே 1947 தான் என்ன செய்யுது, இங்கே படம் ஆரம்பிக்கிறது, ஊமையெல்லாம் இல்லாமல் டிரெக்ட்லி ஆரம்பிக்குதே, எல்லாம் வளர்ந்துச்சு. வளர்ந்த காலத்தில் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இந்த போட்டோகிராஃபியுடைய வளர்ச்சி தந்த ஒரு மோசமான விளைவு என்ன தெரியுமா, இந்த கலை என்ற பெயரிலே சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருந்தவைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது தான். அதுதான் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மோசமான விளைவு. இன்றைக்கு அது சினிமா என்று வளர்ந்து போய் ஒரு பெரிய இடத்தை சமுதாயத்திலே பிடித்திருப்பதையும் அதை அசைக்க முடியாத பிரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இது ஒரு முதல் கட்டமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அவர்களுக்கு இது களம் அமைத்து கொடுத்தது. டான்ஸ் ஆடுறவங்களை வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல இலக்கியம் என்ற பெயரில், இலக்கிய பெண்கள் என்றது புத்தகத்தில் தான் இருந்தாங்க, எழுத்துல தான் இருந்தாங்க. இலக்கிய பெண்களை இப்போ எங்கே தேர்றது, நடிகைகள் உருவாகி எனது அவைகளை நடிக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்கிறதை விட மோசமான லெவலுக்கு என்ன செஞ்சது, நடிக்க ஆரம்பிச்சு. அப்படி வாசித்து பார்ப்பதை விட அதை அப்படியே பிராக்டிக்கலி காட்டக்கூடிய அமைப்பில் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். டான்ஸை வீடியோ எடுக்க எடுத்ததை பார்க்குறோம், கவிதையை எடுத்ததை பார்க்குறோம், எல்லாத்தையும் சேர்த்து சினிமா எல்லாம் இருக்கின்றன. அதில் எல்லாவற்றையும் சேர்த்து சினிமா என்று ஆரம்பித்து இன்று சர்வதேச சங்கங்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு இதில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க தெரியுமா? அமெரிக்கா மார்க்கம் இல்லாத ஒரு நாடு, இந்தியாவில் நிறைய மார்க்கங்கள் மதங்கள் நிறைந்த ஒரு நாடு, ஆனால் இந்தியா அப்படி இருந்தாலும் கூட அதை ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறான். அவன் ஹாலிவுட் மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன செய்யறான், சினிமா எடுக்கிறான். அதுக்காண்டி இவங்க பார்க்குறான், நானும் ஒரு பேர் சூட்டணும் என்றதுக்காக வேண்டி கொலிவுட் என்னது தமிழ் சினிமாவுக்கு பேர் சூட்டுவதையும் ஹிந்தி சினிமாவுக்கு பாலிவுட் என்று பேர் சூட்டுவதையும் பார்க்குறோம். என்னது, வெஸ்டர்னை கோப்பி பண்ணுறது, மேற்கத்திய உலகத்தை கோப்பி பண்ணி வளர்ந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆன்மீகம் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட சினிமா துறையில் அவர்களை கோப்பி பண்ணி பின்னால் வருவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி வளர்ந்து போய் இருக்கக்கூடிய முதல் கட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இரண்டாவது, ஏன்னா சில செய்திகளை புரிந்தால்தான் இதனுடைய பேச்சுடைய இந்த இது எவ்வளவு பேசப்பட வேண்டிய விஷயம், ஒரு அவரில் முடிக்கவும் கஷ்டம், ஆனால் எவ்வளவு பேசப்பட வேண்டிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது சகோதரர்களே, எந்த அளவுக்கு இது இரண்டாவது கட்டத்தை அடைய தெரியுமா? உண்மையான எழுத்தாளர்கள், உண்மையான கவிஞர்கள், நல்ல கவிதை எழுதக்கூடியவர்கள், நல்ல இலக்கியவாதிகள், நல்ல பேச்சாளர்கள், நல்ல இஸ்லாம் அனுமதித்த முறையில் இசை இல்லாமல் நல்ல கருத்துக்களை பாடக்கூடிய கவிஞர்கள், அவர்களுக்கு களத்தை இல்லாமாக்குது எது, சினிமா. சினிமாவில் கலந்தால்தான் கவிஞன்,
சினிமாவில் வந்தால்தான் அவன் கலைஞன், சினிமாவில் எழுதினால்தான் அவன் எழுத்தாளன், சினிமாவில் பாடினால்தான் அவன் பாடகன். இல்லாதவர் பேர் யாராவது எங்கட இளைஞர்களுக்கு தெரியுமா? தெரியாது. சினிமாவில் கலந்தால்தான் தெரியும் என்கின்ற ஒரு இரண்டாவது நிலை உருவாக்குற, சினிமாவுக்கு முன் சினிமாவுக்கு பின். சினிமாவுக்கு முன் கலைஞர்கள், சினிமாவுக்கு பின் கலைஞர்கள். கவிஞர்களில் அப்துல் ரஹ்மான் யாருக்காவது தெரியுமானு கேட்டால் பெரும்பாலும் தெரியாது. கவிஞர்களில் கவிக்கோண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு இந்திய கவிஞர் அப்துல் ரஹ்மான், சஹீஹுல் புகாரியை பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் அதில் முன்னுரையெல்லாம் கொடுத்துருப்பார்கள். அவருடைய கொள்கை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் அப்துல் ரஹ்மான் ஒரு முஸ்லீம் கவிஞன், சினிமாவை புறக்கணித்தார். நான் சினிமாவில் எழுத மாட்டேன்றாரு. அவர் என்னது, வைரமுத்து, இந்த கண்ணதாசன், இந்த மூமேத்தா, இவர்களையெல்லாம் தாண்டிய ஒரு கவிஞன், நல்ல முறையில் கவிதை எழுதக்கூடியவர், அழக நிறைய கருத்துக்களை சொன்னவர். இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லை. ஏன்? அந்த சினிமாவை உண்டாக்குது, ரெண்டு பிரிவை உண்டாக்குது. சினிமாவில் கலந்தால்தான் அவர் கலையை, அதாவது அந்த அந்த அதாவது இலக்கியவாதி அல்லது கலைஞன் என்ற பெயரை உண்டாக்கு. களைக்காட்டி இல்லை, அப்துல் ரஹ்மான் பேர் தெரியாது. அதே நேரத்தில் சில நல்ல நல்ல கவிஞர்களையும் இந்த சினிமா நாசமாக்கியது. உங்களுக்கு தெரியும், வைரமுத்து. இந்த வைரமுத்து என்கின்ற இந்த கவிஞன் வந்து வடுகப்பட்டி என்ற அந்த கிராமத்தில் பிறந்து ஒரு நல்ல சிந்தனையாளராக தான் வந்தான். நல்ல சிந்தனையாளராகத்தான் இருந்தார். இதுவரை நான் என்ற புத்தகம், அதுபோல என்னது, இதனால் சகலமானவர்களுக்கும், இது போன்ற புத்தகம், சிற்பிய உன்னை செதுக்குகிறேன் என்ற கவிதை புத்தகங்கள், சிகரங்களை நோக்கி என்ற புத்தகங்கள், இதெல்லாம் வைரமுத்துடைய அழகான கவிதை புத்தகங்கள். இதெல்லாம் எழுதிட்டு வார நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு தேசிய கீதம் என்ற புத்தகத்தில், சினிமாவை கொச்சப்படுத்தி எல்லாம் எழுதிட்டு நேரத்தில், கவிஞன் என்றா சினிமாவோட சம்பந்தப்படுத்தினாத்தான் உனக்கு வெற்றி இருக்குது என்கின்ற லெவல் உண்டாகிற நேரத்தில் அப்படியே சினிமாவுக்குள்ள போடுறாரு. அவர் பேசினதுக்கும் எழுதினதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பாட்டுக்களை எழுதுறாரு, எந்த சம்பந்தமும் இல்லாமல் பேச்சுக்களை பேசுறாரு. பார்த்தார், விமர்சனம் கூடுது, கேள்விகளால் சில வேள்விகள் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. நீங்க சினிமாவை விமர்சிச்சுட்டு ஏன் இப்படி சினிமாவை பற்றி எழுதுகிறீர்கள், சினிமாவில் பாட்டு இப்படி எழுதுகிறீர்கள் என்றால், ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு சிந்தனை உள்ளவன் கொடுக்காத ஒரு பதிலை கொடுக்குறாரு. அதாவது, எனது எழுத்துக்களை தீர்மானிப்பது நான் மட்டுமல்ல, சினிமாவின் போக்கும் தான். எனவே என்னை மட்டும் திருந்த சொல்லக்கூடாது, சினிமாவையும் திருந்த சொல்ல வேண்டும் அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. உனக்கும் அது பொருத்தமா வராட்டி, நீ என்ன செய்யணும், அதை ஒதுங்கி வெளியே நிற்கணும். வெளியே நிற்காம அந்த போக்கும் இது ஒத்து வரலையாம் அப்படின்னு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞனை இந்த சினிமா என்ன செய்து தூக்கி எடுத்து போடுது. இன்றைக்கு எதுக்கும் அவர் ஒரு மதவாதி அல்ல, மார்க்க நம்பிக்கை இல்லாதவர், அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் மூமேத்தா, முகமது மேத்தா தான் அது, மூமேத்தான்றது என்ன செய்து சினிமா தூக்கி எடுத்துருது. ஏன்? கவிதையில் சினிமாக்குள்ளே எடுத்தால் அது சரி, அவ்வளவுதான். இப்படி நிறைய கவிஞர்களை என்ன செய்கிறது இந்த சினிமா வந்து, அதில் வந்தாத்தான் உண்மையானவன், இல்லை என்றால் அவன் கலைஞன் அல்ல என்கின்ற இடத்துக்கு கொண்டு வருது, என்கின்ற இடத்துக்கு கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து கொண்டு ஹராத்தை தனது உழைப்பாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வழியும் சமைச்சு கொடுக்குது. அப்துல் ரஹ்மான் விருது வாங்கினோடனே முஸ்லீம்களுக்கு சந்தோஷம். ஏஆர் ரஹ்மான் விருது வாங்கினோடனே பார்த்தீங்களா, ஏஆர் ரஹ்மான் இசைக்கலை என்னென்றாலும் ஒரு முஸ்லீம் தானே, நிறைய பேருக்கு விளங்கிட்டா, என்னென்றாலும் அவர் ஒரு முஸ்லீம் தானே, நாங்கள் அதை சந்தோஷப்படுத்தாகணும். இசைப்பில் தான் அது வேறு விஷயம், ஆனால் அவர் சந்தோஷப்படுத்த எப்படி, அந்த அது உள்ளத்தில் ஒரு முஸ்லீம் என்னத்துக்காக வாங்கினான், நரகம் போகிறதுக்காக தான் வாங்கினான். நான் வந்து நிறைய பேரை வழிகெடுத்துக்கிறேன் அதுக்காக, அமெரிக்காவில் கொடுக்குறான், நான் நிறைய பேரை வழிகெடுத்துக்கிறேன் என்பதுக்காக கொடுக்குறாள், என்னென்றாலும் அவன் முஸ்லீம் தானேன்னு இவன் கொஞ்சம் பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. உங்களோட பொழுதுபோக்கு என்ன, அல் குர்ஆன் வாசிப்பு. பார்த்தீங்களா, அவன் பொழுதுபோக்குக்கு அல் குர்ஆன் வாசிக்கிறது தானே சொன்னான். பிள்ளைங்க, பொழுதுபோக்கு பேப்பர் வாசிக்கலாம், குர்ஆனை பொழுதுபோக்காக வாசிக்கிறது, அதை வந்து ஒரு பெரிய செய்தியாக முஸ்லீம்கள் நிறைய சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது கட்டம் என்ன தெரியுமா, சினிமா உண்மையான கலைஞர்களை, உண்மையான சிந்தனையாளர்களை, உண்மையான எழுத்தாளர்களை அப்படியே தரம் குறைச்சிட்டு, அதில் வந்தாத்தான் உண்மையான கலைஞன் என்கின்ற நிலை என்ன செய்தது, சினிமா உருவாக்கியது. அது மாத்திரமா சகோதரர்களே, மூணாவது கட்டம் என்ன தெரியுமா, இது வளர்ந்து போய் நடிப்பு வந்து தொடர்ந்து நடித்தா உண்மையாயிருமா இல்லையா? உதான் தொடர்ந்து நடிக்கிறான் வைங்களே, அதில் வந்து அறிவே இல்லாதவன்கள், மூளையே இல்லாதவன்கள், நல்ல சிந்திக்க தெரியாதவர்கள், அவர்களெல்லாம் அந்த சினிமாவில் நடித்து நடித்து மக்கள்கிட்ட ஒரு பெயர் எடுத்ததுனால இன்றைய இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன்னா, லீடிங்கில் இருக்கக்கூடிய கல்விமான்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரியவர்கள் எல்லாம் சினிமா காரணமாக மாறிட்டான். இன்றைக்கு மூணாம் கட்டம் தான், இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிப்பது யார், சினிமா நடிகர்கள் தான். கருணாநிதி ஒரு நடிகர் இல்லையா, ஜெயலலிதா ஒரு நடிகர் இல்லையா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க இல்லையா இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு சகோதரர்களை நீங்க பார்க்கலாம், இந்தியாவுடைய அரசியலை எங்க வந்து நிக்க தெரியுமா, சினிமாவில் போய் நிற்பதை நீங்கள் பார்ப்பீங்க. தோத்தாலும் ஒரு நடிகன் தான், வெத்தினாலும் ஒரு நடிகன் தான். அப்ப சினிமா எங்க போச்சு தெரியுமா, இங்கே ஆரம்பிச்சு ஒரு வீடியோல ஆரம்பிச்சு
நாங்கள் என்ன தான் இந்த ஃபோட்டோகிராஃபியெல்லாம் பயன்படுத்தி எவ்வளோதான் பயான் வீடியோலாம் எடுத்தாலும் அரசியலில் வைத்து முதலமைச்சராக நிற்கலாமா? நிற்கலாம், நடித்தா நிற்கலாம். என்ன செய்யலாம்? நடித்து என்ன செய்யலாம்? இந்த சினிமா என்ற ஊடகத்தை பயன்படுத்தி நடித்தால் இந்த இடத்துக்கு போகலாம் என்றதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம். அதாவது பெரியார் ஆரம்பித்த அந்த சிந்தனை கழகம் தீகா, பின்னர் அதாவது திராவிடர் கழகம் அதிக, அண்ணா திராவிடர் கழகம், அதே போல் அதிமுக என்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த குரூப் தான் என்ன செய்கிறது இன்று வரைக்கும் எனது சினிமா என்ற பகுதி ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்காம. சினிமா நடிகர்கள் இலங்கைன்னா அங்கைன்னா சினிமா நடிகர்கள் உலக அழகிகள் அல்லது நாட்டு அழகிகள் இவங்களை தான் எனது அரசியல்வாதிகளாகவும் அந்த இடத்துக்கும் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது சினிமா செய்த மூணாவது விளைவு. என்ன விளைவு தெரியுமா? இந்த அதாவது சினிமாவை காட்டி 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 இவன் தான் அரசியலுக்கு சரி, இவன் தான் தலைவனாய்க்கு சரி, இவன் தான் லீடருக்கு சரி, இவன் தான் ஆசிரியருக்கு சரி. இந்தியா பாடப்புத்தகத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகர் வரலாறு போட்டிருக்கிறாங்க. யார்? ரஜினிகாந்தின் வரலாறை இந்தியாவுடைய வரலாற்று புத்தகத்தில் சேர்க்கிறார்கள். என்ன நாட்டுக்கு அவர் செஞ்சார்? நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க பாப்போம். பாடப்புத்தகத்தில் சேர்க்கிறார்கள். பாடப்புத்தகத்தில் சேர்க்கிற அளவுக்கு வருதுன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா நாளைக்கு ஸ்ரீலங்கா பாடப்புத்தகத்தில் வராதண்டு? இதை ஒரு புள்ள படிச்சுன்னு வைங்களே, அவனை பற்றி நல்லெண்ணம் உண்டாகுமா கெட்ட எண்ணம் உண்டாகுமா? ராமனை பற்றி யாருக்காவது இப்போ கெட்ட எண்ணம் உண்டாகுதா? சீதையை பற்றி உண்டாகுதா? கஞ்சா குடியம் பாரதியாரை பற்றி ஏதாவது உண்டாகுதா? கிளவி ஔவையாரை பற்றி ஏதாவது உண்டாகுதா? இல்லையே. எல்லாரும் எங்களுக்கு நல்லா காட்டிக்கிறாங்க. ஔவையார் யார் தெரியுமா? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ற லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா காட்டி வச்சுக்கிறான். பாரதியார் என்னது ஓடி விளையாடு பாப்பாண்டத்தில் சின்ன பிள்ளைகளுடைய அந்த விடுதலைக்கெல்லாம் பாடுபட்டேன் ஒரு கஞ்சா குடியனை எங்களுக்கு என்னது நல்லானா காட்டி. ராமன் என்ற ஒரு என்னது மோசமானவன், ஒரு ஒழுக்கங்கட்டவன். சீதை என்பது ஒரு விபச்சாரி. ஆனால் இவர்களை எல்லாம் எங்களுக்கு என்னது நல்லவர்களாக இந்த பாட புத்தகங்கள் காட்டிக்குதா இல்லையா? அபூபக்கரையா படிக்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு பாட புத்தகத்தில், உமரையா படிக்கிறாங்க, உஸ்மானியா படிக்கிறாங்க, அலியையா படிக்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு. இல்லை, முதலாவது யாரை படிக்கிறது? பாரதியாரையும் ராமனையும் இது போல உள்ளவர்களையும் என்ன செய்யறாங்க படித்து காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப கற்பனை பாத்திரங்கள் உள்ளங்கள் எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குது தெரியுமா? அரசியல் வரைக்கும் தாக்கத்தை உண்டாக்குது. மூணாவது, நாலாவது நிலை என்ன உண்டாகிச்சு தெரியுமா? இது அப்படியே பார்த்து பார்த்து இந்த தாக்கங்கள்ல உண்டாகி முஸ்லீம்கள்ல கொஞ்சம் பேர் அங்கே உள்வாங்கப்பட்டாங்க. என்ன முஸ்லீம்கள் உள்வாங்கப்பட்டாங்க? இது மாதிரி இது நம்ம தவிர்க்க முடியாது. சினிமா என்பது ஒரு கலை. சினிமா ஒரு கலையா? கலைகளோட தொகுப்பு சினிமா, அப்படித்தானே? இசை ஒரு கலை என்று வைங்க, நடிப்பு ஒரு கலை என்று வைங்க, ஆடல் ஒரு கலை என்று வைங்க, பாடல் ஒரு கலை என்று வைங்க, கதை எழுதுறது ஒரு கலை என்று வைங்க, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இன்னொரு கலை ஆகுமா? அப்படி போனோம்டா இஸ்லாமிய சினிமா உருவாக்கணும், அப்படி போனோம்னு சொன்னால் இஸ்லாமிய கிரிக்கெட் உருவாக்கணும்னு போயிடுவோம். இப்போ கிரிக்கெட் ஒரு கலையா இல்லையா? கிரிக்கெட் இன்றைக்கு கலையா இல்லையா? இப்போ எப்படி பேத்துக்கு தெரியுமா கிரிக்கெட் விளையாட்டு? அதாவது அவன் தோத்து கவலைப்பட்டானோ இல்லையோ உள்ளவன்லாம் கவலைப்படுறான். இங்கே அவன் தோத்துட்டு போறவனுக்கு ஒருவேளை கவலைக்காதாய்க்கும், சி மிஸ் ஆகிறான், இவனுங்களை எடுக்கவே படா, யார் எடுத்தாங்க இவனெல்லாம் அப்படி என்றது. இவனுக்குள்ள கவலையும் வேதனையும் விளங்கிட்டா தூக்கம் போது இல்லை, எலும்பினாலாதான், மனா கண்டாலாதான், நாளைக்கு வெத்து பெறுவானா இல்லையா அப்படி, அதாவது ஒரு கலை. அப்போ இஸ்லாமிய கிரிக்கெட் கலையா உருவாக்கினா எப்படி இருக்கும்? கிரவுண்ட் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபோர் ரன் அடிச்சா இப்படி தான் கத்தணும், விளங்கிட்டா உண்டாக்குவாங்களா இல்லையா? எப்படியா உண்டாக்குறது? இப்படியா நம்ம அதை நினைச்சு பார்க்கணும்? அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? கலைகளுடைய ஒரு மோசமான தொகுப்பு தான் சினிமா. அந்த போட்டோகிராஃபியை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இஸ்லாத்துக்கு பயன்படுத்தலையா? போட்டோகிராஃபியை இஸ்லாத்துக்கு சார்பாக முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பயானுக்கு பயன்படுத்துகிறோம், இஸ்லாமிய அதாவது வரலாற்று இடங்களை காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம், இஸ்லாமிய நிகழ்வுகளை தொலைக்காட்சி மூலம் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம், இஸ்லாமிய அதாவது உலகத்தில் உள்ள இந்த அல்லாஹ்வுடைய அற்புதங்களை காட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தலையா போட்டோகிராஃபியை? சினிமாவுக்கு பயன்படுத்தினா தான் போட்டோகிராஃபியை நாங்கள் பயன்படுத்தினா ஆகுமா? அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தை. ஆனால் இன்றைக்கு சினிமா ஒரு கலை, அதை அதாவது பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு சினிமா ரிசல்ட் கிடைச்சா இல்லையா? இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகுது தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாமிய மெகசின்களில் இஸ்லாமிய சஞ்சிகைகளில் அவைகளை கோட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அவைகளை கோட் பண், அதாவது ஒரு மார்க்கத்துறையில் இருக்கிறவனுக்கு சினிமாவுடைய படப்பெயர்களோ சினிமா நடிகர்களுடைய பெயரோ அவ்வளவா தெரிய வராது. ஆனால் இன்றைக்கு லேசாக தெரிய வருது. நான் சொல்கிறேன் பாருங்கள் சகோதரர்களே, என்ன பேப்பர் தெரியுமா? எங்கள் தேசம் பேப்பரில் வருது. தங்கர் பச்சானுடைய 10 ரூபா நோட்டு என்ற படத்தை பாருங்கள். எந்த பேப்பரில் தெரியுமா? எங்கள் தேசம் என்ற பேப்பரில். கட்டாயம் பார்க்கணும் அது. அதை பார்த்தால்தான் ஒரு பாடசாலை விஷயத்தில் எப்படி ஒரு இளைஞன் நடக்க வேண்டும்? எப்படி? அப்போ சினிமா பக்கம் நம்மளுக்கு தேடி வருதா இல்லையா? சினிமா பக்கம் நம்மளுக்கு தேடி வரும். அந்த அளவுக்கு மட்டுமல்ல, ஃபத்துவா கூட கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம் மீள் பார்வையில், மீள் பார்வை வெப்சைட் இணையதளத்தில் பாருங்கள். ஷேக் யூசுப் அல் கர்தாவி அவர்கள் இது சம்பந்தமாக போட்டுட்டு போகிறார். அஸ் சினிமா ஹலாலுன் தையிப்,
சினிமா வந்து என்னது ஹலால் நல்லது அப்படி என்றெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆனால் இன்றைய சினிமா 100க்கு 95 மோசம், ஒழுக்கங்கட்ட லெவலில் இருக்குது. இந்த சினிமாவை நாங்கள் மீட்டெடுத்து இஸ்லாமிய துறையாக மாற்று. சினிமாவை மீட்டெடுத்துன்றதுக்கு சினிமா ஒரு வடிவம் இருக்கா? சினிமாவுக்கு அது ஒரு கலையா? சினிமா சினிமான்றது கலைகளோட தொகுப்பு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க சினிமான்ட்டு. இதை எப்படி நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரது? ஃபோட்டோகிராஃபியை ஒழுங்காக பயன்படுத்துங்கன்னா பரவாயில்ல, அதில் ஒழுக்கத்தில் மூணாவது ஒழுக்கம் என்ன தெரியுமா? அதான் நீங்கள் ஆச்சரியப்படுங்க. அப்படி எடுக்கப்படுகின்ற இஸ்லாமிய படங்களில், இஸ்லாமிய படம் தான் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் படம்லாம் சொல்லிட்டு அப்படி எடுக்கக்கூடிய இஸ்லாமிய படங்களை பார்க்க செல்கின்றவர்களுக்கு திரையரங்கிலே கருப்பு திரையொன்று போட வேண்டும். ஏன்னா ஆண்கள் வேற பெண்கள் வேற இந்த படம் பார்க்கறது உண்மையாக சகோதரர்களே அப்படியே போட்டிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு மூலம் பார்க்கல, எப்படி தெரியுமா? இஸ்லாமிய சினிமாவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய முறப்படி அந்த படத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதை பார்க்குறதுக்கு ஆண்களும் பெண்களுமாக போவாங்க. எங்கே போவாங்க? அந்த திரையரங்குகளுக்கு. எதுக்கு? உள்ள இப்போ சமந்தாலெல்லாம் என்ன போகும்? இஸ்லாமிய இது போகும். அப்படி நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்கள் வலது சைட்டால் போகணும் உள்ளுக்கைக்கு, பெண்கள் இடது சைட்டால் போய்த்துக்கணும். திரை போட்டிருக்கணும். முக்கியம் எது? இது முக்கியம். பெண்கள் வீட்டிலே தொழுவது சிறந்தது. பள்ளியில் தொழுவதை விட எங்கே தொழுவது சிறந்தது? வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்ன மார்க்கத்துக்கு பெண்களை வெளியெடுக்கிற வக்கர்னஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள், பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சினிமாவுக்கு வாரவங்களுக்கு நடுவால் திரை போட்டு பிரிக்கணுமா? ஆண்கள் வேற பெண்கள் வேற. இது நான் சொல்லலை, நான் தமிழ் வார்த்தையை எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து அவங்க பயப்படுறாங்க. இதை வைத்து நீங்கள் நாங்கள் சினிமாவை ஹலால் என்று சொன்னு நினைக்க வேணாம் அப்படின்ற அன்புள்ள சகோதரர்களே, 95% உண்டு இப்படித்தான் நடந்துட்டு இருக்கக்கூல. நாங்கள் அதை வந்து ஹலால் என்று சொன்னு நினைக்க வேணாம் வேண்டாம், வேறு வேறு எப்படி இதை நினைக்கிறேன் நடுவால் திரை போடணும் வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இது கற்பனை பண்ண வேண்டிய விஷயம். இது நாலாவது ரிசல்ட். இந்த அளவுக்கு உண்டாகுது சினிமா என்றது. டைரக்ட் அதாவது பெண்கள் சினிமாவில் நடிக்கலாம். நடிக்கிற நேரத்தில் எப்படி எடுக்கணும், நெரிக்கணும், நடக்கணும் தெரியுமா? கேமராமேன் வந்து பெண்களுடைய அதாவது ஆபாசமாக அந்த படத்தை எடுக்கக்கூடாது, அதை வந்து என்ன செய்யணும், அவர்கள் ஒழுக்கமாக எடுக்க வேண்டும், அதில் கேமராமேன் கவனமாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டல் கொடுத்து அல்லாஹ்னாத்தில் வந்துச்சது பார்க்குறோம். அதை முஸ்லீம்கள் வெறுத்தாங்க, அவர்களே பின்னர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை கிழிச்சாங்க நிறைய பேர், அந்த துண்டை கூட என்ன செஞ்சாங்க, அவர்கள் உள்ள சகோதரர்களை அதை விரும்பலை. ஏன்னா அது பிழைன்னு அவங்களே உணர்றாங்க. அதை கிழித்து வீசினார்கள் அந்த பகுதியை. அது அப்போ அந்த மாதிரி வழிகாட்டலுமா? சினிமா எடுக்கக்குள்ள கேமராமேன் வந்து சரியாக வந்து இந்த மாதிரி என்னது பெரிய அலட்டிக்கலப்படாது அப்படி. அப்போ முஸ்லீம் பெண்களை எல்லாம் இது என்ன எதால வந்த நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த சினிமாவுடைய தாக்கமா இல்லையா இது? இந்த சினிமாவை பார்த்ததுடைய தாக்கமா இல்லையா இது? வேறு எதில் தாக்கம் இது? வேறு எப்படி இந்த தாக்கம் வரலாம்? ஒரு அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் அதில் கிளியராக இருக்கணும் தெரியுமா? எல்லாரும் ஜாகிலியத்துலேருந்து வளர்ந்தவங்க தான். ஜாகிலியஸ் நம்ம அந்நிய நாட்டில் இருந்தாலும் ஜாகிலிய சூழலாம் வளர்ந்துருப்போம். ஆனால் தாக்கங்கள் எங்களுக்கு வெளிப்படக்கூடாது. நம்ம வளர்ந்து அப்படி வளர்ந்துட்டோம்னால வெளிப்படக்கூடாது. ஆனால் மெகசினில் எழுதுகிறாங்க எப்படி தெரியுமா? சவுந்தரராஜ் என்ற போட்டோவை போட்டு அல்லாஹ்னாத் மெகசினில் எழுதுகிறாங்க என்ன தெரியுமா? நான் இது அவர்களை குத்துவதற்காக குறைவதற்கல்ல, சினிமாவுடைய தாக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். எப்படி எழுதுகிறாங்க தெரியுமா? கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். தலைப்பு கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வணைந்த ஓவியம். அப்படி என்னட்டு சவுந்தரராஜனால் தான் இவர்களுடைய படங்கள் வெற்றி பெற்ற என்பதை யாராலும் மறுக்க முடியாது. யார் மறுத்தாத இப்பதை விளக்கிட்டானே, யாராலும் மறுக்க முடியாது. அப்படி எல்லாம் வந்துட்டு அவருக்கு உபதேசம். யாருக்கு? சவுந்தரராஜனுக்கு நல்ல உபதேசம். உண்மையிலேயே அவங்களோட நோக்கம், அவர் வந்து இந்த மாதிரி விரக்தி பாடல்களை காணாமல் போகாமல் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ளே வந்திருந்தாருன்னா எவ்வளோ நல்ல ஸ்னாப் பேப்பரை சவுந்தரராஜன் வாசிப்பாரா? வாசிக்க மாட்டார். வணங்கிட்டா அப்போ அதையும் அதில் எழுதுனீங்க, அவருக்கு கடிதம் எழுதினா முடிஞ்சுதானே, அதுக்குள்ளேயே எங்கட தாக்கத்தை வெளிப்படுத்துறீங்க? அன்புள்ள சகோதரிகளை, இது சினிமா தந்த விளைவு. இது சினிமா தந்த விளைவு. இன்றைக்கு அது கருத்தில் தானே இருந்துச்சு, இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ விளைவாகுது. இலங்கையில் இஸ்லாமிய சினிமா எடுப்பதற்கான ஒரு ப்ரொஜெக்ட் நடந்துட்டு நடந்து அதுக்கான பயிற்றுவிப்பு, அதை எப்படி செய்யலாம், எவ்வளோ போகும், என்ன மாதிரி செய்யலாம், எங்கெங்கே எடுக்கலாம்ன்ட்டு சின்ன சின்னதுகள் வெளியாகிட்டு இப்போ மாத்தலை கமால் அப்படி இப்படி கொஞ்சம் பேரை பயன்படுத்தி சின்ன சின்னதுகள் வெளியாட்டு. அடுத்த ஈரான்லேருந்து தெரிவிக்கக்கூடிய படங்கள் வேண்டிய மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வருது. இப்போ என்ன செய்வான் தெரியுமா? இஸ்லாமத்துடைய சினிமா ஓகேன்னு 72 கூட்டம் இருக்குமே, 72 கூட்டம் 72 படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் அவன்ட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி. அதனால ஈரான்லேருந்து வந்த படம் ஹசனின் கனவுகள், அது ஒரு படம் தானே, ஹசனின் கனவுகள். ஹசன் கனவுகள் என்ன செய்கிறாரு? கத்திவாலோட வராரு. யாரு? மலக்குல் மௌத். உசுரை எடுக்கிறதுக்கு கத்திவாலோட வராரு. அவர் பயங்கர ஓசையோட வராரு. வந்ததா இல்லையா? இது எந்த அளவுக்கு தாக்கமாக தெரியுமா? ஹசனின் கனவுகள் குருநாகல்ல பள்ளியில் ஒரு இமாம் மிம்பரில் பேசுறாரு. என்ன தெரியுமா? ஹசனின் கனவு என்ற அந்த படத்தை பார்த்து கூட இவர்கள் இன்னும் தொலை வரவில்லையே, இன்னும் திருந்தவில்லையே. அப்படி என்ற என்னது மிம்பரில் பேசக்கூடிய அளவுக்கு போகுதா இல்லையா? நீங்க பாதிப்புகளை சரியா வழங்கணும் சகோதரர்களே. இதை நம்ம ஒழுங்குபடுத்தாது விட்டால்,
இஸ்லாமிய கட்டுக்கோப்பு அப்படியே சீர்குலைஞ்சு போகும், என்னன்னு விளங்காம போயிடும். அவர் இப்ப எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் போயிட்டேன்னு சொன்னால், அவர்களை முடலாக எடுத்து பின்பற்றக்கூடிய அளவில் போய்விட்டது. நாலாவது ரிசல்ட் இது. நான் இது சுருக்கமா சொல்றேன், நீங்க தேடினீங்க ரிசல்ட், எவ்வளவு மெகசின்கள் இப்ப இது எழுதப்படுது, எவ்வளவு சினிமாக்கள் இலங்கைக்கு தருவி, நிறைய ஈரானிய சினிமாக்கள் நிறைய வந்துட்டு ஸ்ரீலங்காக்கு, ஈரானிய சினிமாக்கள் அண்டு நிறைய வந்துட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சினிமா நம்ம உருவாக்கினோம்னா இந்த சினிமா போற மாதிரி அது போக மாட்டோம், ஒரு நாளும் போகாது. இந்த சினிமா போற மாதிரி அதை யார் வாங்குவா? அவங்கள்ட்ட ஸ்ரீலங்கால இருந்து இந்த 15 லட்சம் பேர் தான் வாங்குவான். இது படம் கொண்டு வந்தா மொழி தெரியாதவனெல்லாம் பாக்குறான், அதை மொழிபெயர்த்து போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். இது வந்து அசன் கணவன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுமா? அதெல்லாம் வராது. அப்ப இதுல பெரிய ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு பலவிதமான முன்னேற்றங்களை உருவாக்கலாம் என்ற கற்பனையெல்லாம் ஒரு வீணான கற்பனை. அடுத்ததா கலை என்று இதை சொல்லவே கூடாது. இது கலைகளுக்கான ஒரு பெயர், கலை என்று சொல்லி இது சொல்லவே கூடாது. சினிமாவை இது சினிமாவை கலையாக பார்க்க கூடாது. அங்க எனது வே அந்த அந்த அதாவது இந்தியாவில் ஒரு ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் சா நவாசன் சொல்றவர், அவர் அதுக்கு வாதிடுறாரு. இலங்கையில் பதிர்கலம் என்ற இணையதளத்தில் யாரு உவர் அசீஸ் நிசாரத்தின் அதை ஆதரவா போட்டு இன்னும் உள்ள மெகசின்கள் எல்லாம் என்ன இதை ஆதரிச்சு இப்படி வரணும், இஸ்லாமிய சினிமா உருவாக்கணும். நாங்கள் இப்படியே மௌனமா இருந்தவங்கள உருவாக்கி விட்டுருவாங்க. ஒரு சைட்டால உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். நாளைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துள்ள பெண்கள் நாடகம் நடிக்க ஆரம்பிப்பாங்க, நாடகம் நடிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது அவங்க இஸ்லாமிய சினிமான்னு ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களே, அதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சுதான் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சினிமாவுக்குள்ள எங்கட கற்பனையில் என்ன இருக்கும்? இசை இருக்காது, அது இருக்காது, இருக்காது. ஆனா அவங்களோட கற்பனையில் என்ன வரும் தெரியுமா? மியூசிக் இல்லாம போயிடும். நாங்க கேட்டீங்களா, அவங்களுக்கு முதலாம் மியூசிக் ஹலால். அப்ப இஸ்லாமிய சினிமாவுக்குள்ள மியூசிக் வந்துடும், டான்ஸ் ஹலால், அது வந்துடும், ஆண் பெண் கை குலுக்கலாமா, அது வந்துடும், எல்லாம் வந்துருமா இல்லையா? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. இஸ்லாமிய கலை என்ற பெயரில், சினிமா என்ற பெயரில் நுழைந்து கொண்டிருப்பதை பாருங்க. எதிர தாக்கம் சினிமா ஏற்படுத்திய தாக்கம் விளைவுதான் இது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய என்ன தெரியுமா, சினிமா வந்து ஏன் இளைஞர்களுக்கு மத்தியிலும் அனைவர்களுக்கு மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏன் ஏற்படுத்துகிறது அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் ஏற்படுத்து தெரியுமா? மனுஷனுக்கு கூடுதலாக எது விருப்பம்? இதை 4 கட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கூடுதலாக எது விருப்பம் தெரியுமா? கற்பனை பண்ணுறது நல்ல விருப்பமான ஒரு அம்சம். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு சேரில் இருந்து கற்பனை பண்ணுறீங்க, இன்றைக்கு போய் அமெரிக்கா எம்பசிக்கு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்து விசா எடுக்கிறீங்க, கொடுத்தோடனே உங்களுக்கு அடிக்கிறான், நீங்கள் புட்டத்தில் எழுந்திருக்கிறீங்க, போய் அடித்து அடுத்த நாளே டிக்கெட் போட்டிங்க, இப்போ வீட்டிலலாம் தட்டான்னு சொல்லி ரெடியாகி எப்படி உனக்கு சான்ஸ் கிடைச்சேன்னு வீட்டில் கேட்குறாங்க. நான் இப்போ எப்படி போய் அங்கே சொல்கிறேன்ட்டு என்னது, நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, எதில் புட்டத்தில் இருந்து கண்டு சரியா ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, ஏர்போர்ட்டில் அமெரிக்காவுக்கு போகிற ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, ஏறி போய்க்கு நிற்கிறீங்க, போய் அப்படியே நியூயார்க் சிட்டியில் இறங்குறீங்க, இறங்கி அங்கே பேசுகிறீங்க, லாஸ் ஏஞ்சலுக்கு போகிறீங்க, இன்னும் உள்ள இடங்களுக்கெல்லாம் போய் ரசித்து கண்டிக்கிறீங்க. இந்த டைமில் உங்களோட வைஃப் கூப்பிட்ருந்தா பிள்ளைக்கு மாப்பக்கெட் வாங்கணும்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருந்துட்டிருக்கிறேன், இந்த டைமில் மாப்பக்கெட்டாக எனக்கு வேலை, கோபம் வரும் மனுஷனுக்கு. நீங்கள் அது வந்து பொய் உங்களுக்கு விளங்குது, நான் கற்பனை பண்ணுறேன் பொய், நான் நியூயார்க்கில் இல்லை வீட்டுக்குலாம் கொந்துட்டிருக்கிறேன், இன்னும் கரண்ட் பில்லே கட்டலை, நியூயார்க்கு போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இயலாது என்றெல்லாம் தெரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியுமா, அந்த கற்பனை இடையில நிப்பட்டினா கோபம் வரும். யாரா நிறுத்தி நான் மனா கண்டிப்பில் எழுப்பினா கோபம் வரும் தானே, சும்மா நான் நல்லா தானே படத்தி அதுக்கு மனாவை சொல்லாமல் வேறு சப்ஜெக்ட் ஏசி விட்டுருவோம், வேறு சப்ஜெக்ட் நான் நேற்று தூங்கல அப்படி இப்படி காரணம் சொல்லுறீங்க. இடையில மனுஷனுக்கு அந்த கற்பனையை நிறுத்துறது விருப்பம் இல்லை, கற்பனை பண்ணுறது மனுஷனுக்கு விருப்பம். இன்னொன்று, நம்ம கற்பனையில் தான் நிறைய வாழ்ந்து கொண்டு வைக்கிறோம், கற்பனையில் தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் 60 வருஷம் வாழ போகிறோன்னு வைங்களேன், இப்போ 32 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இந்த 32 வருஷத்தையும் உங்களுக்கு இப்போ பார்க்க இயலுமா? பார்க்க இயலுமா? அந்த 32 வருஷத்தையும் இயலாது. நீங்கள் இன்னொரு 32 வருஷம் வாழ போகிறோன்னு வைங்களேன், அதை பார்க்க இயலுமா? அதுவும் பார்க்க இயலாது. அப்போ எப்படி நீங்கள் கவலைப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்க? இப்போ நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா, சந்தோஷப்படுறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு லைவாக பார்க்க முடிஞ்சது இந்த செகண்ட் தான், ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியும். அப்படியே போய்கின்றிருக்குது, கடக்க கடக்க கற்பனை, வர வர என்னது கற்பனை தான், அப்படி இருக்குது. அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? கற்பனையில் தான். நேற்று நடந்து நினச்சி கவலைப்படுவீங்க, நாளைக்கு வர்றது நினச்சி சந்தோஷப்படுவீங்க. கற்பனையில் தான் நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது, நமது வாழ்க்கை என்ன செய்யுது, ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த கற்பனைக்கு ஒரு சரியான பவர் ஒன்று இருக்குது சகோதரர்களே. மனுஷன் ஒழுங்காக கற்பனை பண்ணால் தான் ஒழுங்காக வேலை செய்வான், ஒழுங்காக கற்பனை பண்ணால் தான் ஒழுங்காக இப்படி தான் இருக்கணும், இப்படி நீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் என்று கனவு காண, வீட்டுட தோற்றத்தை முதலாக கனவு காணுவான். கண்ட பிறகு தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் போகும். கற்பனை பண்ணாமல் எப்படி வந்தாலும் பரவாயில்ல என்றால் அவனுக்கு என்ன செய்யாது, அவன் நல்லா இருக்காது. கற்பனை பண்ணினா தான் என்ன செய்யும், அவனுக்கு நல்லா இருக்கும். இது ஒன்று. இன்னொரு கற்பனை என்ன தெரியுமா,
உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா ஏழாம இருக்கும், அதை கற்பனை பண்ணுவீங்க. ஒத்த உங்களுக்கு ஏசிட்டு போயிட்டான், உங்களுக்கு அவனுக்கு அட்டி கேளா நினைப்பீங்க. உள்ளது நினைமா இவனை புட்டிச்சு அட்டி அட்டின்னு அடிச்சு குத்தி வெளியே போட்டு எல்லாம் நினைப்பீங்க, ஆனா சாத்தியம் இல்லை, பேசாம போவீங்க. நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, முதலாளி ஏசுறாரு, நீ எல்லாம் என்னத்துக்குற அப்படி ஏசுறாரு, உங்களுக்கு ஆத்திரம் வரும். இதே இடத்துல நான் என்ன செய்யணும், கார்ல வேன்ல வரணும், என்ன செய்ய சல்லி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. விளங்கிட்டானே, இது மனுஷனை கற்பனை. எனக்கு நிறைய ஒரு கோடி இருந்தா நான் என்ன செய்வேன், ஊர் உலகத்துக்கெல்லாம் தர்மம் செய்வேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்போ உனக்கு நானும் தான் எல்லாருக்கும் தருவேன், அப்படி அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த கற்பனை எப்பயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு ரெண்டு ஃப்ளைட் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஃப்ளைட்டை தர்மம் செஞ்சிட வேண்டுவாங்க. அப்படியா, ரெண்டு வேன் இருந்தா அவர் வேணும் தர்மம் செஞ்சிருவேன், எனக்கு என்னத்துக்கு ரெண்டு வேன். அப்படித்தான் இல்லாத வரைக்கும் பேசுவாங்க. ரெண்டு மொட்டை பைக் இருந்தா அதையும் தர்மம் செஞ்சிருவோம், ரெண்டு பைஸ்கல் இருந்தா ஒன்னையும் தர்மம் செய்ய மாட்டேன். ஏன் ரெண்டும் இப்போ ஈக்கண்ணா ரைட்டா, அதெல்லாம் இல்லை, பைஸ்கல் ரெண்டும் இப்போ இருக்குது. இல்லாததுக்கு தான் தர்மம், எதுக்கு தர்மம், இல்லாததுக்கு தான் தர்மம். இப்படி நிறைய நீங்கள் பார்க்கலாம். கற்பனை சினிமா என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு, அதை தருது. நீங்கள் இன்டர்வியூக்கு ஒருத்தன் போகிறான், பொடிமாரில் எடுப்போம் இளைஞர்களை, இன்டர்வியூக்கு போகிறான் ஃபெயில், அடுத்த இன்டர்வியூக்கு போகிறான் படித்தவன் ஃபெயில், அடுத்த இன்டர்வியூக்கு போகிறான் ஃபெயில். உங்களுக்கு என்ன நினவரும் தெரியுமா, கிழிச்சு மூஞ்சில் வீசணும், வீசுவீங்களா, வீச மாட்டீங்க, சினிமாவில் வீசுவான். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் ஆகிக்கணும், இப்படி தான் ஆகிக்கணும், எப்படி இப்படி தான் ஆகிக்கணும். அப்போ சினிமா ஈடுபடும் வணங்கிட்டா, அதோட மட்டுக்கும் இல்லை, பூட் ஷூ எட்டு ஒரு அட்டி மேசையில் ஆ ரைட் இப்படி தான் அடிக்கும், உங்களுக்கு அடிக்க மாட்டீங்க ஏழாம் தான், ஆனால் உங்களுக்கு சந்தோஷம், இப்படி தான் அடிக்கணும். வெற்றி படம் ஏ நீங்கள் நினைக்கத்தான் அவன் செஞ்சான், உங்களுக்கு ஏழாது, கற்பனையில் அவன் செஞ்சான், அதனால் என்னது வெற்றி படம். அப்படி தான் உங்களுக்கு உள்ள சந்தோஷம். இந்த கற்பனை சந்தோஷம் தான் சினிமா வெற்றி பெறுறதுக்கான முதல் மூலதனம். சினிமா வெற்றி பெறுறதுக்கான, இதை தவிர வேறொண்டை யாராவது காட்ட இயலுமா, இந்த சினிமா வெற்றி பெறுறதுக்கு எப்படி காட்ட இயலுமா, பெரிய சண்டையெல்லாம் நடந்து பெரிய இதெல்லாம் கண்டு கடைசியில் என்னது ஆக அந்த கேடுகட்ட மானங்கட்டவனும் அப்படியே என்ன ஒன்று சேர்ந்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அதோட முடிஞ்சிடும். ஏன் அதுக்கு பிறகு வாழ்க்கையை காட்டினா ஆயிரம் பிரச்சனை வரும், விவாகரத்து நடக்கும், சண்டையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதோடு அவர்கள் சேர்ந்ததோடு அந்த சினிமா முடிஞ்சு, இப்போ முடிஞ்ச இவன் நினைப்பான் தெரியுமா, நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலே, எப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து முடித்தாங்களே, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை அமையலை, இங்கே எப்போ பார்த்தாலும் சண்டையும் பிள்ளையும் தூக்கிட்டு அவன் அப்படி தூக்குறான் இல்லையா, அதில் இங்கே தான் நம்ம தூக்குறோம் என்கின்ற கற்பனை பாத்திரம் உள்ளுக்கு வந்து வந்து அதை நினச்சி ரசிக்கிறான், அதை நினச்சி சிந்திக்கிறான், அதை விரும்புகிறான். இதுதான் சினிமா வெற்றி பெறுறதுக்கான ஒரு காரணம். ஏன் நம்மட கற்பனைக்கு மாத்தமாக படம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் சினிமா தோல்வி, அது என்னது அன்றைக்கு தோல்வி. அவன் சினிமா எடுக்கிறவனே, சினிமா கலையை கொடுக்குறவனே என்ன செய்வான் தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி முன்னுரை பின்னுரை இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாது, இது இருக்கணும், இது இருந்தால் தான் கவர்ச்சி, அப்படி தான் கொண்டு போகிறான். இதுதான் முதல் காரணம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி கற்பனையெல்லாம் இப்போ ஒரு சைட்லாம் வச்சுக்கிறாங்க, ஒரு 20% தான். இப்போ என்ன தெரியுமா, இந்த உலகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல விபச்சாரம் பெருகிவிட்ட ஒரு உலகம், ஒழுக்க கேடுகள் பெருகிவிட்ட. நான் இப்போ கற்பனைன்னு சொன்னது கருத்தாளம் மிக்க ஆரம்ப கால சினிமாக்களை, இப்போ எப்படி தெரியுமா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்படியெல்லாம் ஒன்று விபச்சாரத்தை விளம்பரப்படுத்து. அப்போ கற்பனை தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, என்னது விபச்சாரத்தை விளம்பரப்படுத்தி கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளுக்கும் தீனி போடுகின்ற அமைப்பில் கொண்டுட்டான். பணம் வந்து அரமணத்தில் முடிஞ்சாலும் சரி, வருமானத்தில் அதை முடிஞ்சாலும் இவனுக்கு சந்தோஷம் காரணம் ஆபாச காட்சிகள் வரைக்கும் தொடருவது, அவங்களுக்கு தான் இன்றைக்கு ஃபஸ்ட் ரேஞ்ச். அப்படி என்ற அளவுக்கு என்னது உலகம் போயிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதானே தவிர சினிமா உங்களோட வாழ்க்கையில் வேற ஏதாவது நல்ல மாற்றம், ஒழுக்கமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்திக்கிதா? இந்த கற்பனையோட விளைவு என்ன தெரியுமா, சினிமா பார்த்துட்டு சில பொடியுமா ரோட்டில் போவாங்க பாருங்க பாபு, பைஸ்கெல்லாம் சும்மா போவாங்க, ஏன் அவங்க அதுப்பா பார்த்துட்டு வந்துக்கிறாங்க, இவன் நினைக்கிறான் லொரிக்கடியாலே நம்மளுக்கு போயிலும் போயிட்டு பார்த்துட்டு வந்து அந்த ரிசல்ட் தலையில் இருக்குதானே, அதனால அன்றைக்கு ஃபுல்லாக அவர் அதுதான் எது அங்கே வந்தவர்கிட்ட வந்தவர் மாதிரி என்ன செய்வார், இவர்கிட்ட ஃபுல் ஆக்டிங்கும் பேச்சும் நடைமுறையும் எல்லாம் இருக்கும். ஒரு நாள் வரைக்கும் தான், ஒரு நாள் வரைக்கும் தான் என்ன செய்யும், அவருடைய நடைமுறை அதுக்கேற்ற மாதிரி முடிய வெட்டுறாள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரௌசரை போடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் காட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வாசனம் வசனம் பழகி வச்சுக்கிறாங்க, அதுக்கே எல்லாம் நடக்குது, என்னது எஃபெக்ட்ஸ் அதனுடைய. இதை பார்த்து தான் கொஞ்சம் அந்த இஸ்லாமிய சினிமா உருவாக்கணும்னு சொன்னால் இது மாதிரி நம்மளை உருவாக்கினா நல்லா இருக்குமேனு சொல்லி, அப்போ நல்ல நல்ல தாக்கம் வரமே, ஒரு நாள் வர பார்க்கவும் மாட்டாங்க, இதை தான் பார்ப்பாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்கள் நினச்சி பாருங்கள், இதுகளெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினிமாவுடைய மொத்த ஹராமுடைய வடிவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சினிமா என்பதில் என்னென்ன தாக்கங்கள் என்ன ஏற்படுத்துகிறதுனால என்ன விளைவென்று பின்னால் சொல்கிறேன். இந்த சினிமாவுக்குள்ள உள்ள உள்ளடக்கத்தை பாருங்கள். முதலாவது இஸ்லாம் நடிக்கிறத கூடாதுன்னு சொல்லுது.
அவன் ஒத்தன் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறது, ஒத்தன் சொல்கிற மாதிரி சொல்லி காட்டுறது இஸ்லாம் கூடாதுண்டு. நல்லதோ கெட்டதோ ஒத்தன் சொல்கிற மாதிரி அவர் ஸ்டைலில் சொல்லி காட்டுறது, அவர் பேசுகிற மாதிரி பேசி காட்டுறது, அவர் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறது, இது வந்து இஸ்லாம் என்ன செய்யவில்லை, வரவேற்கவில்லை, விரும்பவில்லை. அதுவும் கெட்டதாக இருந்தால், மோசமாக இருந்தால் இஸ்லாம் அதை தடையே செய்கிறது. இஸ்லாம் என்ன செய்கிறது, அதை தடையே செய்கிறது. பாருங்கள், அதாவது அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி 4990 இலக்கம். அதில் யார், அதாவது பஹசிபுன் ஹக்கீம் அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், அதாவது ஹக்கீம் இபின் ஹிசாம் அறிவிக்கிறார், வைலுன் லில்லதி, அதாவது ரசூல் சார், அது முதலாக ஹதீஸ். ரெண்டாவது ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதுவும் அபுதாவுதில் 4875 இடக்கத்தில் வருது. எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி கொஞ்சம் மோசமாக சொல்கிறாங்க. குல்துலி நபி ஹஸ்புக்க மின் சஃபியா கதா வ கதா, சஃபியா வந்து அவ செஞ்சு காட்டுறான், சஃபியா இப்படி இப்படியெல்லாம் ஷோர்ட் ஆகிக்கிறான்னு சொல்லி. என்னது, யார், ஆயிஷா இல்லாமல் செஞ்சு சும்மா அதை ஒரு ஒரு கிண்டல் மாதிரி ரசூலாங்கிட்ட சும்மா சொல்கிறாங்க. அவங்க நோக்கம் வந்து அப்படி சொல்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லக்கது குல்தி கலிமத்தன் லவ் முசிஜத் பிமா இல் பஹரில் மசஜத்ஹு. நீங்கள் ஒரு வார்த்தை இப்போ சொன்னீங்க, கடல் தண்ணியில் கலந்தாலும் அது கடல் தண்ணி கூட என்ன செய்யும், அப்படியே முழுமையாக கலக்கிற அளவுக்கு அது போதுமா இருக்கும், நாற்றம் அடிக்கும், அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது வஹகைத்து லஹு இன்சானன், இது அது ஒரு சப்ஜெக்ட். ஒரு நாள் வந்து நான் என்ன செஞ்சேன், ஒரு மனிதர் மாதிரி ரசூலுல்லாஹிக்கு ஒரு ஆளை மாதிரி நான் செஞ்சு காட்டினேன், அவர் பேசுகிற மாதிரி பேசி காட்டினேன், அவர் நிற்கிற மாதிரி நின்று காட்டினேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதான் வார்த்தை, மா உஹிப்பு அன்னி ஹகைத்து இன்சானன் வ அன்னலி கதா வ கதா. எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சாலும் உலகத்தில், இந்த அளவுக்கு தங்கம் கிடைச்சாலும், இந்த அளவுக்கு உலகமே எனக்கு கிடைச்சாலும், ஒரு ஆள் மாதிரி செஞ்சு காட்டுவது எனக்கு விருப்பம் இல்லை, ஒருவர் மாதிரி நான் செய்து காட்டுவது எனக்கு விருப்பம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி, எனக்கு உலகமே கிடைச்சாலும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றதுல பெரிய ஒரு முன்னறிவு பண்றீங்க. அது கிடைக்கிற சுட்டி தான் எனக்கு செய்கிறாங்க, அப்படித்தானே, உலகமே கூலியாக குடிக்கிற சுட்டி தான், ஒரு கோடி இந்த ரெண்டு கோடி இது மாதிரி செஞ்சு காட்டு, அவன் மாதிரி செய், இவன் மாதிரி செய் என்று, என்னது அதான் நடிப்பு, இது மாதிரி செய்வது உலகமே எனக்கு கூலியாக கிடைத்தாலும் எனக்கு விருப்பம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அபூதாவுதில் வாரத்தை பார்க்குறேன். அப்போ நடிப்பு என்றது முதலாக என்ன செய்யாது, கூடாது இஸ்லாத்தில். நடிப்பு என்று நடந்தால் ஆம்பளை பொம்பளமாய் நடிக்க வேண்டி வரும், பொம்பளை ஆம்பளமாய் நடிக்க வேண்டி வரும், கிழவன் பொடியமாய் நடிக்க வேண்டி வரும், பொடியும் கிழவமாய் நடிக்க வேண்டி வரும், அப்படி நடக்குமா இல்லையா, நடக்கும். அதெல்லாம் சின்னவர் பெரியவருமாய் நடிக்க வேண்டி வரும், நல்லவன் முனாபிக்மாய் நடிக்க வேண்டி வரும், உண்மை சொல்கிறவன் பொய் சொல்கிறவமாய் நடிக்க வேண்டி வரும். அப்போ நடிக்கும், எல்லாருமே நல்லவனாக மாட்டாங்க, நடிக்கக்கூட எல்லாருமே நல்லவனாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்னது, மெதுவாக பேசுகிறோம் சத்தம் போட்டு பேச வேண்டி வரும், சத்தம் போட்டு பேசுகிறோம் மெதுவாக பேச வேண்டி வரும், நல்ல குணம் உள்ளவன் கெட்ட குணம் உள்ளவனாயிப்பா, ட்ரௌசர் கொடுக்குறேன் சாரம் கொடுப்பாங்க, அன்னைக்கு அவனுக்கு அது விருப்பமே இருக்காது, மாறி மாறி நடக்குமா, எல்லாமே நடிப்பாய்க்கும். ஏமாத்த பழக்க அப்படியே ஒருத்தன் பழகிட்டான் வைங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு 20 வருஷம் அப்படி செஞ்சான் வைங்களேன், சிம்பிளாக நடிப்பான். அப்புறம் என்ன செய்வான் தெரியுமா, சிம்பிளாக நடிப்பேன், நாங்களாம் நடிச்சவங்கன்னு சொல்லி என்னது சிம்பிளாக நடித்து காட்ட ஆரம்பிப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடை. நடிப்புன்றது அது நல்லதோ கெட்டதோ முதலாவது தடை. இப்போ சினிமாவோட முதல் பகுதியாக தான் இல்லையா, முதல் அம்சம். ரெண்டாவது என்ன தெரியுமா, சினிமாவில் ஒரு அங்கம் என்னதான், நகைச்சுவை. என்னது, சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்கிறது, சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி பொய்யான ஆக்டிங்கள், பொய்யான வார்த்தைகள் போடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுவும் அபுதாவுது 4990 இலக்கத்தில் வருது. ஹக்கீம் பின் ஹிசாம் அறிவிக்கிறார், வைலுன் லில்லதி யுஹத்தித் ஃபயக்தீப் லியுதஹிக்க பிஹில் கௌம, மற்றவங்க சிரிக்கணும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லி சிரிக்க வைக்கின்றவருக்கு கேடு உண்டாவதாக. சிரிக்கணும் என்பதை கெடுக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ இல்லை, சிரிக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லி சிரிக்க வைப்பவருக்கு கேடு உண்டாவதாக. வைலுன் லஹு வைலுன் லஹு, அவருக்கு கேடு உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கூடுமண்டு வருமா இது, இது அவருடைய ஒரு பகுதியாக வாரத்தை பார்க்குறோம். அது எல்லாம் தாண்டி சகோதரர்களே, அதாவது பாவம் என்றால் என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே இந்த சினிமா பொருத்தமாக இருக்கும். கணவன் மனைவி புள்ளை அவரோட வாப்பா உமா எல்லாம் இருப்பாங்க, சினிமா பார்க்குற நேரத்தில் எல்லாரும் உள்ள ஒரே மாதிரி இருக்குமா, கொஞ்சம் பேர் ரிமோட்டை இப்படி கையிலே வச்சுட்டிப்பாங்க, ஏன் புள்ளையும் பார்க்குது, எது புள்ளையும் பார்க்குது. அப்போ டக்குனு என்னது, ரிமோட்டை கையில் வச்சுக்க நிற்கிற என்னது, உள்ள உறுத்துது, என்ன புள்ளை இதை பார்க்கக்கூடாது, மனைவி இதை பார்க்கக்கூடாது, உள்ள உறுத்துது அப்படின்றதுக்காக வேண்டி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. காண்றமா இல்லையா, அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல், நன்மைண்டா என்ன தெரியுமா, நல்ல பண்பு, அதெல்லாம் நன்மை தான். வல் இஸ்மு, பாவம் என்ற என்ன தெரியுமா, மா ஹாகஃபி சத்ரி, உங்கள் உள்ளத்தை உறுத்தினால், உங்கள் உள்ளத்தை உறுத்துவதும் அதோடு சேர்ந்து வக்கரிஹ்தா யத்தலிய அலைஹின்னாஸ்,
மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் வெறுப்பதும். ரெண்டும் சேர்ந்தா பாவம் என்ன? எப்படி மக்கள் பார்க்கறதையும் வெறுக்கிறீங்க, அதை உள்ளமும் உறுத்துது, உறுத்தினா அது பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சினிமாவுக்கு வருமா இல்லையா அது? அதாவது உள்ளத்தை உறுத்துது, மக்கள் பார்ப்பதை நீங்கள் வெறுக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது என்னது? பாவம் என்று நபி அவர்கள் முன்னுரை சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா அன்ஆம் 151வது வசனத்துல பாருங்க, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், மானக்கேடான விஷயங்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். மானக்கேடான விஷயங்களுக்கு நெருங்க வேண்டாம்னு முடிக்காம, மா லஹர மின்ஹா வமா பதன், எது வெளிப்படையா இருந்தாலும் சரி, அது மறைமுகமாக மறைஞ்சி நுண்ணியமாக இருந்தாலும் சரி, எந்த மானக்கேடுக்கு நீங்க நெருங்க வேண்டாம், செய்ய வேண்டாம். அல்ல, செய்யறதுக்கு முந்தி நெருங்கவே வேண்டாம். அந்த மானக்கேடான விஷயம் பப்ளிக்காக இருக்கக்கூடிய வெளிப்படையா விளங்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நுண்ணியமாக சின்னதாக புரிய முடியாத அளவுல ஆழமானக்கேடான விஷயம் என்று நிலையில் இருந்தாலும் சரி, நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செய்யாதே என்று குர்ஆன்ல சொல்லாம, சூரா இஸ்ரால எப்படி சொல்றான்னா, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சினிமா அதுக்கான முன்னுரை, சினிமா அதுக்கான முன்னுரை, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதம் வஸா ஸபீலா, அது ஒரு மானக்கேடு, பாதைகளால் மிக மோசமானது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் சூரா நகல 90வது வசனத்தை பாருங்க, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்ஸானி வ ஈதா இதில் குர்பா, அல்லாஹ் தஆலா நேர்மையை கொண்டும் நல்ல விஷயங்களை கொண்டும் ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் கொடுப்பதை கொண்டும் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். வயன்ஹா, தடுக்கிறான், அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், அருவருக்கத்தக்க பாவமான மானக்கேடான விஷயங்களையும் அநியாயம் செய்வதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தடுக்கிறான் அப்படி என்று குர்ஆன் வசனம் நேரடியாகவே சொல்லுது. அடுத்த செய்தியை பாருங்க, அகிமிஸ் சலா, அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்கள், இன்ன சலாத், தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், மானக்கேடான விஷயங்களையும் தடுக்கும், தீங்கான விஷயங்களையும் தடுக்கும். எங்களுக்கு தடுக்குதா? அப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்கேன்னு நம்ம நினைச்சுக்கிற தாங்கிது. மானக்கேடான விஷயங்களை தடுக்குமாக இருந்தால் ஆபாசமான காட்சிகளை நாங்கள் பார்ப்போமா? ஆபாசமான பேச்சுக்களை நாங்கள் கேட்போமா? மானக்கேடான கணவன் மனைவி அல்ல, கணவன் மனைவியாக இருந்தாலே கூட இன்னொருவர் பார்க்கக்கூடாது. கணவன் மனைவியாக இருந்தாலே கூட எந்த அளவுக்கு ரசூலாக தடை செய்கிறாங்க தெரியுமா? ஒரு இரண்டு குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேர், அதாவது கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அதை வெளியே வந்து சொல்வதற்கு தானே சைத்தானை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சைத்தானும் சைத்தானிய பெண்ணையும் போன்ற, ஆண் சைத்தானையும் பெண் சைத்தானையும் போன்றவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்த ரகசியங்களை வெளியில வந்து சொல்வது என்னது? அவன் மானக்கெட்டவன், சைத்தான், ஆண் சைத்தானும் பெண் சைத்தானும் குடும்பத்திலே சேர்ந்து விட்டு வெளியே வந்து சொல்வதற்கு சமம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமாக தடுக்கிறாங்க. இது ஹலாலான வாழ்க்கையில், இஸ்லாம் அனுமதித்த வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை, ஆனா பப்ளிக்காக நடக்க நேரத்தில் வீடியோவாக காட்டுவதை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் மானக்கேட்டில் அது உச்சகட்டமாக இருக்குமா இல்லையா? மானக்கேட்டில் அது உச்சகட்டமாக இருக்குமா இல்லையா நினச்சி பாருங்க பாபம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தஆலா அதை தடுக்கிறான். வதரு லாஹிர் அல் இஸ்மி வ பாத்தினஹு, இது சூர அன்னாமில் 120வது வசனம். வதரு லாஹிர் அல் இஸ்மி வ பாத்தினஹு, பாவங்களில் வெளித்தோற்றமத்தில் பாவங்களாக இருப்பவைகளையும் மறைஞ்ச நிலையில் பாவமா இல்லையான்னு புரியாத நிலையில் இருக்கக்கூடியவைகளையும் நீங்கள் விட்டு விடுங்கள். இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம, இவர்கெல்லாம் இந்த பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ, சயுஜிசவுன பிமா கானு யக்தரிஃபூன், தாங்கள் புரிந்த அத்தனை பாவங்களுக்குரிய கூலியையும் நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வார்கள், நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவான்னு சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை பிரித்து சொல்றாங்க. அதாவது விபச்சாரம் வந்து ஈடுபட்டா தான் விபச்சாரம் அல்ல, சினிமாவும் விபச்சாரம் என்று விளங்குற மாதிரி ரசூலா ஒரு செய்தி சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் 6243வது இலக்கம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஐத்து ஷைஅன், அதாவது அபூ ஹுரைரா அறிவிப்பதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னு ஆதம் ஹல்லஹு மின ஸினா, ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு ரசூலா சொல்றாங்க. லா மஹாலத்தை அதிரக்கதாலிக்க, லா மஹாலத்தை, அதாவது மனிதரின் அடிப்படையில் அவனுக்கு ஒரு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு, விபச்சாரம் என்பது அவனுக்கு நடந்து ஆகும். ஆனால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் வந்து எனது விபச்சாரத்தை அப்படின்ற விபச்சாரம்னா நம்ம அதை ஈடுபடுவதையே நாங்கள் நினைச்சது கூடாண்டதுக்காக ரசூலாங்க சொல்கிறாங்க. எதெல்லாம் விபச்சாரம் என்ற பட்டியலில் சொல்கிறாங்க, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஃபசினல் ஐன் அன்னவரு, கண் இக்குதானே, அது என்ன விபச்சாரம் செய்யும் தெரியுமா? பார்ப்பதன் மூலம் கண் விபச்சாரம் செய்யும், பார்ப்பதன் மூலம் கண் விபச்சாரம் செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா
மூன்று கண்களை நரகத்தை விட்டும் ஹராமாக்கி விடுவான், தடுத்து விடுவான். அதுல ஒரு கண் என்ன தெரியுமா? ஐனுன் கல்லத் மின் மஹாரிமில்லா, அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை விட்டு தன் பார்வையை தாழ்த்தி கொண்ட கண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுது? பார்வை இருக்குதானே, அது விபச்சாரம் செய்கிறது, பார்த்தால் நீ விபச்சாரம் என்கின்ற தண்டனை அல்லாஹு தஆலா எழுதுவான். அதே போல வஸினல் லிசானி அல் மன்திகு, நாக்கு இருக்குதானே, விபச்சாரத்தை பேசுகிறது, பேசினால் அது விபச்சாரம், விபச்சார ஒழுக்கம் கெட்ட விஷயங்களை பேசுவது நாக்கு செய்கின்ற விபச்சாரம் என்று சொன்னார்கள். வன் நஃப்சு தமன்னா வ தஷ்தஹி, உள்ளம் ஆசைப்படுகிறது, எதிர்பார்க்கிறது. சத்திய குதாலிக்க குல்லஹு வ யுகத்திபுஹு, அதே நேரத்தில் அவர் அப்படியே ஈடுபட்டால் அதை அவர் உண்மைப்படுத்துகிறார், முழுமையாக பொய்ப்படுத்துகிறார். ரெண்டில் ஒன்று, ஈடுபடலைன்னா பொய்ப்படுத்துகிறார், இல்லைன்னா உண்மைப்படுத்துகிறார். அப்ப அன்புள்ள சகோதரி, இதெல்லாம் முன்னுரைகள். பார்வை, கேள்வி, நம்ம எழுதுறது, நாக்கால பேசுறது, இவைகளெல்லாம் விபச்சாரத்தில் ஒரு பங்கு. அத்தனையிட தொகுப்பு தான் சினிமா, அத்தனையிடையும் தொகுப்பு தான் சினிமாண்டு யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சினிமாவில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக சிறந்த பெண்கள் நபியுடைய மனைவிமார்கள். நபியுடைய மனைவிமாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு உபதேசம் செய்கிறான், நல்ல பெண்கள் கொஞ்சம் குரல்ல வளைந்து பேசினால், குலைந்து பேசினால், உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் என்ன நினைப்பான், அவன் எல்லாத்திலும் தவறான எண்ணங்கள் வராது, தவறான எண்ணங்கள் வராது. அவன் தவறான எண்ணத்துல இல்ல, நல்ல பெண்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா நிசா அன்-நபி, ஏ நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசா, உங்களோட தரம் இருக்குதானே, மற்ற பெண்களுடைய தரம் போன்ற அல்ல. இனித்த கைத்துண்ண, நீங்கள் தக்குவாவோடு வாழ்ந்தால், தக்குவாவோடு வாழ்ந்தால் உங்களோட தரம் வேறு என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஹ்லான பில் கவுல், நீங்கள் இறையச்சத்தோடு வாழ்வீர்கள் என்றால் பேச்சிலே வளைந்து குலைந்து பேச வேண்டாம். உலகத்தில் சிறந்த மனைவிமாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றா, வளைந்து குலைந்து பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வ குல்னா கவுலன் மஅரூஃபா, உள்ளத்திலே நோயுள்ளவர்கள் ஆசைப்பட்டு விடலாம், எனவே பேசுகின்ற பொழுது நல்ல முறையில் முறையாக பேசுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது நல்ல பெண்களுக்கு. ஒரு கெட்டவன் மோசமாக பேசினா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு ஆணுடைய உள்ளத்தில். சினிமாவுடைய தொகுப்பா இல்லையா? சினிமாவுடைய பாடல்களுடைய தொகுப்பா இல்லையா? அவருடைய வசனங்களுடைய தொகுப்பா இல்லையா? அசிங்கங்களுடைய தொகுப்பா இல்லையா? கணவன் மனைவி புள்ள எல்லாரும் சேர்ந்து பார்க்குற அளவுக்குன்னா எங்களோட கல்வி அடிபட்டு போகுதா இல்லையா? அவருடைய பவர் அடிபட்டு போகுதா இல்லையா? அதோண்டு இன்னொன்று என்ன தெரியுமா சகோதரர்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சினிமா, நீங்கள் சினிமா இந்த ஹதீஸ் அதுக்கு எப்ளை பண்ணி உங்களுக்கு விளங்கும், சினிமாவில் பார்ப்பதை எங்கள் தாய்க்கு விரும்புகிறோம், தங்கைக்கு விரும்புகிறோம், அக்காவுக்கு விரும்புகிறோம், பெரியப்பா பெரியம்மாவுக்கு எல்லாருக்கும் விரும்புகிறோம் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் ஒரு இளைஞர் வரார், வந்து சொல்றார், யா ரசூலுல்லா, ஈதன் லி பிஸ்னா, எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி தாருங்கள். எப்படி கேட்குறாங்க தெரியுமா? எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி தாருங்கள். ஃபா அக்பலல் கௌமு அலைஹி ஃபஸஜரு, எல்லாரும் எழுப்பிட்டாங்க, நபி தோழர்களாம் எழும்பி கட்டுமையாக அவரை தண்டிக்கிற அளவுக்கு எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அன்னைக்கு சூழ்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்மா வக்காலு மஹ் மகன், அவங்க அதாவது தடுமாறுறாங்க ஏசுற அளவுக்கு. ரசூலாங்க சொல்ல உதுனு, அவரை கிட்ட வர சொல்லுங்கன்றாங்க. இப்போ ரசூலாங்க கிட்ட எடுக்கிறாங்க, ரசூலாங்க எடுத்து சொல்றாங்க, ஃபஜலஸ கால அதுஹிப்புஹு லி உம்மிக், உங்களுக்கு தாய்க்கு அப்படி நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களான்னு கேட்டாங்க. உங்களோட தாய், நீங்க இதை விரும்புறீங்க, இது உங்களோட தாய்க்கு அப்படி நடப்பதை நீங்கள் விரும்புறீங்களா? காலலா, இல்லை வல்லாஹு, அதாவது வல்லாஹி ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், அதாவது அவர் சொல்றார், இல்லை அதாவது அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், வலன்னாசு ஹைபூன ஹுலி உம்மா, நான் மட்டுமல்ல உலகத்தில் யாரும் தன் தாய்மார்களுக்கு அப்படி நடப்பதை விரும்ப மாட்டாங்களே அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. கால அப்ப தொஹிப்பு ஹுலி பினத்திக், உங்களோட மகளுக்கு நீங்க அப்படி விரும்புவீங்களா? ரசூலா கேட்கிறாங்க, காலலா வல்லாஹி யா ரசூல் அல்லாஹ் ஜாலனி அல்லாஹு ஃபிதாக்க, அதாவது அல்லாஹ்வின் தூதரே என்னை அல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், அதாவது வலன்னாசு யுஹிப்புஹுலி பனாத்தையும், எந்த மனுஷனும் தன்னை பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி நடக்கிறத விரும்ப மாட்டாங்க, தன்னை மகளுக்கு அப்படி ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடப்பதை விரும்ப மாட்டார்கள். கால அபத்தொஹை ரசூலுல்லாஹி அலைஹி உடலை கேட்கவே போறாங்க, அபத்தொஹிப்புஹுலி உஹ்திக், உங்களோட சொந்த சகோதரிக்கு, தங்கச்சிக்கு, தாத்தாவுக்கு அப்படி நடப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? காலலா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக இல்லை, ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக்க, அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், வலன்னாசு யுஹிப்புனஹும் லி அஹவாதிஹிம், யுஹிப்புனஹு லி அஹவாதிஹிம், மனிதர்கள் யாருமே அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, தங்களோட சகோதரிகளுக்கு விரும்ப மாட்டார்கள். காலா ஃபத்துஹிப்புஹுலி அம்மத்தி, உடல்ல ரசூலாங்க, உங்களோட பெரியம்மாவுக்கு நீங்க அதை விரும்புறீங்களா? அப்ப அவர் சொல்றா, லா வல்லாஹி ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக்க வலன்னாசு யுஹிப்புனஹு லி அம்மாதிஹிம், அல்லாஹ் உங்களுக்கு என்ன அர்ப்பணமாகட்டும், யாருமே அப்படி தங்களோட உறவுகளுக்கு பெரியம்மாவுக்கு அப்படி நடப்பதை விரும்புவதில்லையே அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. ரசூலா மறுபடிக்கிற வலன்னாஸ் அப்படி சொல்லிட்டு, அப்ப தொஹிப்புஹுலி ஹாலத்திக்,
உன மாமிக்கு அப்படி நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களா அப்படி கேட்டுக்கிட்டே போறாங்க சொல்றாங்க. இவர் சொல்றாரு லா வல்லாஹி அல்லாஹ்வின் மாதிரியான இல்லை ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் வலன்னாசு யுஹிப்புனஹு லிஹாலாதிஹிம் எந்த மனிதனும் தங்களே சொந்தங்களுக்கு அப்படி விரும்ப மாட்டார்களே அல்லாஹ்வின் தூதரே அப்படி சொன்னனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எனது கையில் இப்படி கையை பிடிக்கிறான் ஃபவலா யதஹு அலைஹி மேலே கையை வைக்கிறாங்க அப்படி அவர் சொல்லிக்கொண்டே போறாரு அப்படி சொல்லிக்கொண்டு போன உடனேயே ரசூல் அப்படி மேல அவர் கையில வச்சு சொல்ற மேல கையை வச்சு சொல்றாங்க அல்லாஹும்ம க்ஃபிர் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹுன்னா ஒரு துவா ரசூல் அவர் சொல்லிட்டே போற அவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாரு அப்ப கையை வச்சுட்டு ரசூல் அங்க சொல்றாங்க அல்லாஹும்ம க்ஃபிர் தம்பஹு யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னித்து விடுவாயாக வ தஹிர் கல்பஹு இவரது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு இவரது மானத்தை பாதுகாப்பாயாக இவரது மானத்தை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அதன் பின்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் இது போன்ற ஒன்றின் பக்கம் அவர் திரும்பி பார்க்கவில்லை. வாழ்க்கையில் எந்த ஒன்றின் பக்கம் அவர் திரும்பி பார்க்கவில்லை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா, நம்ம ஒன்றை சரி கண்டு ரசித்து பார்க்குறோமாக இருந்தால் எங்களோட தாய்க்கு அதை விரும்புகிறோமா, எங்களோட தங்கச்சிக்கு அதை விரும்புகிறோமா, எங்களது பெரியம்மாவுக்கு அதை விரும்புகிறோமா, எங்களது மாமிக்கு அதை விரும்புகிறோமா, நம்மளோட மகளுக்கு அதை விரும்புகிறோமா? விரும்பாத விட்டால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, நாங்கள் அதில் ஈடுபடக்கூடாது, அதை ரசிக்க கூடாது. அப்படி இல்லை என்றால் இதுவும் நடக்கும் என்றதான் ரசூலாங்கட அந்த அறிவிப்பு சொல்லுது. நீ விரும்பினால் மற்றவன் விரும்பும், நீ யாரைய விரும்புகிற தங்கச்சியாகவோ தாத்தாவாகவோ உருமாவாக தானே இருக்கும். அதே மாதிரிதான் இங்கே என்ன செய்யும் நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்து சொல்கிறார்கள். முஸ்லிம் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் எங்களுக்கு சினிமா கூடாது என்ற செய்தியை சொல்லவில்லையா? இது மார்க்கத்துக்கு முரணானது. இவைகளை நம்ம உள்ளத்தில் பதிப்பதனால் நம்முடைய ஆளுமைகள் பாதிக்கப்படுது என்று சொல்லலையா? கடைசியாக சகோதரர்களே, இந்த சினிமா ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஏற்படுத்திய வெறுமனை கற்பனை, இதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல, வெறுமனை இந்த கற்பனையான செய்தியில் ஒரு நாளைக்கு 1, 2, 3, 4 என்று பார்த்து 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 உள்ளம் எப்படி ஆகிட்டேன்னா, அவர்களை விரும்பக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் அமைக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களுடைய பெயரை கேட்டாலே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, அந்த விபச்சாரிகளுடைய கவலைகளுக்காக கண்ணீர் விட்டு முஸ்லிம் பெண்களுடைய முந்தானைகள் கண்ணீரை துடைக்கின்ற அளவுக்கு போய்விட்டார்கள். யாருக்காக வேண்டி? ஒரு உம்மு குல்சூம், ஒரு ருகையா, ஒரு ஜெய்னப், ஒரு ஃபாத்திமாவிற்காக அல்ல, யார் ஒரு நடிகைக்காக, அவளது பொய்யான நடிப்பிற்காக, அவளது மோசமான நடிப்பிற்காக அழுகின்ற அளவுக்கு, கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு. நாளை மறுமையில் இதுக்கெல்லாம் அல்லாட்ட பதில் சொல்லலாமா? இந்த கண்ணீர் துளிக்கலாம், நாடகத்தில் அழுகிற அழுகை, அதை பார்த்துட்டு பெண்கள் அழுகின்ற அழுகை, அதை நினைத்து நினைக்கின்ற வேதனை, நாளை மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லலுமா? அல்லாவிடத்தில் நம்ம குருவான போது இவ்வளோ அழுதிக்கிறோமா? மார்க்கத்தை நினைச்சு இவ்வளோ அழுதிக்கிறோமா? அவர்களை விரும்புகிறோம், காட்சிகளை ரசிக்கிறோம். இது ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இந்த விளைவுகளை பெண்களிடத்திலே பார்க்கிறோம், அது போன்ற விளைவுகளை பார்க்கிறோம். சினிமா என்பது உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால், இஸ்லாத்திற்கு வெளியே இருந்தாலும் இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்தாலும், பெண்கள் தங்கள் உடலை திறப்பதை யாரும் விரும்பி இருக்கவில்லை. சினிமாவுடைய அறிமுகம் வந்த பின்னால் பெண்கள் சர்வசாதாரணமாக ஆடை குறைப்பில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இளைஞர்கள் ஆளுமையோடு இருந்தவர்கள், நல்ல ஒரு திடகாத்திரமாக இருந்தவர்கள் தங்கள் உள்ளத்தை அப்படி பறி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அவங்களோட உண்மையான வாழ்க்கை தெரியாமல் பெரிய நினைக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடிகர் மாறிக்கிறாங்க, நல்லா வாழ்றேன் நினைக்கிறாங்க, சினிமாவில் தான் நல்லா வாழ்றாங்க. சொந்த வாழ்க்கை ஏற்படுத்தா 10 தின விவாகரத்து, 11 தின விவாகரத்து, விளங்கிட்டா லஞ்சம், ஊழல், கற்பழிப்பு, மோசமான நிலை, இவைகள் எல்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சினிமாவுடைய தாக்கம் இருக்கிறதே நிச்சயமாக இஸ்லாத்தை விட்டு எங்களை தூரமாக்கும். இந்த உள்ளம் இருக்குதானே ஒரு வெள்ள கோப்பை மாதிரி, அதில் நீங்கள் ஒன்று தான் செய்யலாம், ஊத்த தண்ணியை போத்தி போட்டுட்டு நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றினாலும் ஊற்றி ஆகிரும். குர்ஆன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் இந்த பாடல்கள், இந்த கற்பனைகள் உள்ளத்துக்குள்ளே வந்து சேராது. அது இருந்தால் குர்ஆன் வந்து சேராது, குர்ஆன் வந்து என்ன செய்யாது, ஒரு காலமும் சேராது. இதை கொஞ்சம் மனதில் எடுத்து இந்த சினிமா என்பது எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தில் இருந்து நம்ம மாற்றிடணும், அதை ஒரு அம்சமாகவே நினைக்கக்கூடாது. யாராவது இது போன்ற சீடிகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருந்தால் தைரியமா எந்த கவலை சைத்தா உங்களுக்கு உணர்த்துவா? என்ன தெரியுமா, அடே உனக்கு உடையலாது, இதை உனக்கு உடையலாது, விட்டா நீ நாளைக்கு பாப்பாய், நாளன்னைக்கு பாப்பாய், உன்னை இதை விட்டு விடுதலை பெற முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா இன்ன என்ன கைத சைத்தானி காணல் ஐவா, சைத்தானுடைய சதிகள் பலகீனம் என்ற உணர்வை ஏற்படுத்தி உடச்சி வீசுங்க, அதை உடச்சி வீசிருங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அதை உடைத்து வீசிவிட்டு இந்த கற்பனையான லைஃப் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த கற்பனையான வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லை. பொய்யான கற்பனைகளோடு நம்ம கவலைப்பட தேவையில்லாம், இருக்கிற கற்பனைக்கு கவலைப்படுவோம். பொய்யான கற்பனை யாருக்காகவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை என்று நினைங்க.
நாளைக்கு நம்ம பிள்ளையும் பார்க்கும் அதுக்கு நான் காரணம் நம்ம இருக்க கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, தைரியமாக இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக அவைகளை ஒட்டச்சி வீசிட்டு இறங்கினோம் என்று சொன்னால், சினிமாவை பார்த்து நீங்க பெரிய அப்படி கீழே விழுறீங்க தானே, உங்களைய பார்த்து சினிமாவை ரசிக்கிறவன் கீழே விழுவான். அவன் எப்படி ஆளுமையோட வாழ்றான், அவன் எப்படி ஒரு கௌரவமாக வாழுகிறான், எந்த விதமான ஒரு ஒரு எந்த சிந்தனை தாக்கவும் இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறான் என்ற தாக்கம் உண்டாகும். அன்புள்ள சகோதரர்களே, இதை ஏற்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், பெண்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், அதில் ஒருவர் அத்யூத், வீட்டிலே மானக்கேடான விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் அதை அங்கீகரித்துக் கொண்டிருந்தவர்கள். வீட்டிலே மானக்கேடான விஷயம் நடக்கிறது என்று தெரிந்து, என்ன மானக்கேடான விஷயம், விபச்சாரத்தை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும், விபச்சாரத்தை கேட்கிறார்கள் என்று தெரிந்தும், விபச்சாரத்தை ரசிக்கிறார்கள் என்று தெரிந்தும், விபச்சாரத்தை சேமிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அனுமதித்து அதை அதை வரவேற்று கொண்டிருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், அது அந்த பாவம் இவர்களையும் சாரும், அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை கொஞ்சம் மனதிலே எடுத்து எமது வாழ்க்கையிலே அந்நியர்கள் ஏற்படுத்திவிட்ட இந்த சினிமா என்ற தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று நல்ல முறையில் ஒரு நல்ல தூய்மையான உள்ளத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. அதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வா குலு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி லி வலக்கும்.